ஒரு மனுஷன் காலையில இருந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை கண்டுக்கிறான் பாரு இந்த பீச்சி பையன் ஏதோ நைட்டு தீம் பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னான் அப்பத்துல இருந்தே நான் ஹைப் ஆகி அவன் லக்கேஜ் கூட நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆனா இந்த பையன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை பாரு இந்த பீச்சி பையனுக்கு வர வர பொறுப்பு இல்லாம போயிட்டு இருக்குது எவனோ ஒருத்த நம்மள திட்டான்னு நினைக்கிறேன் அதுதான் தூக்கமே வர மாட்டேங்குது அது எவனோ ஒருத்தன் கிடையாதுரா அது நான் தான் சின்சானு இப்ப நீ ஒழுங்கா எந்திரிக்கல ஒரு மை பைக்கு செட்டை போட்டு இங்க பேஜின்னு ஒரு பாட்டே பாடிடுவோம் பாத்துக்கோ ஒழுங்கு மரியாதையா ஏந்தரி பேஜே சீக்கிரமா நம்ம தீம் பார்க்கு கிளம்பணும் எந்தரி முதல்ல இவன் வாய அப்படியே தச்சு விட்டுருணும் சும்மா கத்தி கத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான் என்ன அதுக்குள்ள விடுஞ்சிருச்சா நாலு போக போக நம்ம அழகு ரொம்ப கூடிக்கிட்டு இருக்கே இப்படியே போனா தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம் பிஜி கொஞ்சமா அழக கம்மி பண்ணும் இல்லையா இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நம்மளையா கல்யாணம் பண்ண வந்துட்டா இருக்கிற பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் பொண்ணா மாறிடுவாங்க பீச்சே அவ்வளவுதான் சிம்பிளே என்னடா கையில பையெல்லாம் எடுத்து நின்னுகிட்டு இருக்க ஒருவேளை எங்கன்னா ரேஷன் வாங்க எங்கன்னா கிளம்பிட்டியா என்ன அடிங்கய்யா இல்லை நைட் என்னத்தையும் பறக்க கூட்டிட்டு போறேன் காலையில ரெடி ஆயிருன்னு சொன்ன இப்ப என்னடா ரேஷன் கடைக்கு போறியான்னு கேக்குறேன் பீச்சே இதெல்லாம் போ பாத்துக்கோ அப்புறம் அழகாரம் வச்சிருவேன் ஓ அப்படியா நான் தான் சொன்னேன்னா மறந்துட்டேன் போல கிடா சீச்சான்னு சரி ஒட்டும் பிரச்சனை இல்ல காலைல ஏஞ்ச உடனே குளிக்கணும் தான் மீதி வேலையெல்லாம் பேசணும் எப்படியோ நீ குளிச்சிருக்க மாட்டேன் அதனால நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்

மாட்டேன்ற சொல்ல சொல்ல மீறராம் பீஜி இப்ப நீ வரலனா நான் அழுதுட்டே இருப்ப பாத்துக்க அப்புறம் ஏதா இருந்தாலும் அழுதே சாதிச்சு பல்ல நீ சிஞ்சானே சரி வா என்ன பண்றது நானும் போயிட்டு லைட்டா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு மைண்ட மாத்திட்டேன் வா சிச்சன் நம்மளோட கார் எடுத்துட்டு போவோம் நம்ம தோர் கார் மை ஃபேவரட் கார்ல போலாம் ஏன்னா அப்பதான் எந்த லாங் ரைடா இருந்தாலும் ஹாப்பியா இருக்கும் ஐயா சூப்பரே எப்படியோ பீஜி ஒத்துக்கிட்டேன் இப்ப நம்ம தீம் பார்க்க போறோமே பார்க்க போறமே ஐ ஜாலி என்னாச்சு பேஜு ஆ எவன்டா அது நம்ம வீட்டு முன்னாடி குப்பைய போட்டு வச்சிருக்கிறது அது இவ்வளோ குப்பையா கிடைக்குது பீஜி வருத்த நம்ம தீம்பார்க்கு போக கூடாதுன்னு சொல்லி சதி பண்ற போல இருக்கு என்னடா அந்த தகரட பக்காரெல்லாம் எவன்டா தூக்கிட்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல போட்டு வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு என் இது 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 அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடங்கொய்யால அவன் குப்பையெல்லாம் நம்ம வீட்டு வாசலில் போட்டுக்கிட்டு இருக்கான் வா பிஜி ஆளுக்கார் கையப்படி தூக்கி உரமா போட்டு போயிடுவோம் என்ன பிஜி அப்படியே நிக்கிற வாடா ஆளுக்கு ஒரு கைய புச்சு தூக்கி அப்படியே ஓரமா போட்டு போயிடலாம் பிஜி என்னாச்சுப்பா

எவன் இந்த வேலையை பண்ணான்னு வேற தெரியல என்னடா இப்படி ஓ பார்த்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சிச்சேனு இது நம்புக்கானானு எனக்கே சந்தேகப்படுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்கடா பீஜே இப்ப என்ன பண்றது அப்புறம் நம்ம தீம்பாறுக்க போக முடியாது அவ்வளவுதானா

அபிஜி பண்ண பண்ண போறான் அது என்ன பண்றது நட்ராஜன் சர்வீஸ் தான் அப்படியே நடந்து போய் இருக்க வேண்டியதா சிச்சுன் அப்படி இல்லடா ஏ சக்கிட்டடா டேய் வாடா தல்பத்திரசி டேய் கோயால எம்எல்ஏ டிகிரி நான் யார் திரும்பி மாடா நான் தான் அப்பவே அப்படிடா இப்போதான் இப்படி ஏறி வா ஏறி வா கோயால ஓட்றியா யார் திரும்பி ஏறுடா சீக்கிரமா நம்ம யாரும் தெரியாம இவனுங்க நம்ம மேல கை வச்சுட்டானு பேஜே நம்பர் ஒன் ரவுடி இந்த சென்சன் நம்பர் டூ ரவுடியில பாத்துக்கோங்க எவங்களாவது எங்க கிட்ட வாய்ப்பேசினீங்க அவ்வளவுதான் நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கா தெரியாது என் கார் எவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனானோ அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் என்ன ஒரு தைரியம் இருந்திருந்தா என் காரு மேலேயே அவன் கையை வச்சிருப்பான் யாருன்றத கண்டுபிடிப்பான் சின்சன் அவனை கண்டுபிடிச்சி தண்டனைய வாங்கி கொடுப்போம் இப்போ ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் போலீஸ் உங்க நண்பன்னா சும்மாவா சிச்சனே கேட்டியா புடிச்சுக்கோ அப்ப ஹை ஸ்பீட்ல போக போறோம் அது என்னதே தெரியல பிஜே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா காலு கையில உதர ஆரம்பிச்சிருதுப்பா அதான் ஏன்னு எனக்கு புரியல ஏன்னா திருடனுக்கு அப்படிதான் சின்ன இருக்கும் உன் வாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முனு உள்ள எதனாவது பேசி என்ன அடிக்க வச்சிடாத சிச்சானே அட சரிப்பா நான் சைலண்டா தான் இருப்பேன் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்பா இன்னைக்கு இல்லைன்னா நான் மௌன விரதம் ஆயிடுறேன் அதனால எதுவுமே பேச மாட்டேன் வாய மூடிட்டு வரேன் பிஜே ஓகே பாக்க தானே போறேன் நீ என்ன பண்ண போறேன்னு ஆஹா என்னடா ஸ்டேஷன் வாசலியும் இவ்வளோ பொண்ணு நிற்கிறாங்க அதுவும் பார்க்குற மாதிரி இருக்காங்களா பார்த்தியா சிட்ச்சாயடு யாருடா நீ ஒருத்த ரெண்டு பேரை ஓட்டிக்கிட்டு இருக்க ஆஃபீஸர் வரக்கோ எப்படி இருக்கீ நல்லா இருக்கீங்களா என்ன இது உள்ள ஒரே கூட்டமாக இருக்குது ஏன்டா ஹாஸ்பிட்டலில் என்னடா கிளினிக் வெயிட் பண்ணுற மாதிரி எல்லாம் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சிட்ச்சேடு எதுக்கோ ஜாக்கிரதையாக இருறான் இவ்வளவு வழி மாறிக்கிது வந்துருப்பானுங்க போல இருக்குது எல்லாம் பார்க்க பேசுகிற மாதிரி இருக்கிறானுங்க எக்கே ரொம்ப தேடி வந்த ஆஃபீஸரு எங்கே இங்கே ரூம்குள்ள தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆ ஐயா எங்கே இருக்காரு சிட்ச்சேடு இப்பயும் சொல்கிறேன் பார்த்து ஜாக்கிரதையாக பேசி எதுனா பேசி அடிவகை வச்சுருந்திராடோ ஆஃபீஸர் சார் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன்ல சார் நான்தான் பிஜி பிஜி அந்த காரு கூட டேமேஜ் ஆச்சு சார் உள்ள வரலாமா சார் ஐயோ ஐயோ கம்மின் கம்மின் கம் உள்ளே வரலாம் வாங்க சார் பார்த்து பார்த்து அப்படியே துடைச்சி புதுசு மாதிரி வச்சிருந்தேன் சார் காரை எவ்வளோ ஒரு படுபாவி கொளுத்தி விட்டுட்டு போயிட்டான் சார் இப்போ காரோட நிலமையை பார்த்தீங்கன்னா நீங்களே அழுதுடுவீங்க சார் அந்த நிலமையில கிடக்கு சார் காரு ஓகே உங்களோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

உங்ககிட்ட உங்க ரெண்டு பேருக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தை சொல்றதை விட காட்டுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன் என் கூட வாங்க ஆனா மனசை மட்டும் கொஞ்சம் திட்டப்படுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்னப்பா அந்த ஆபிசரு இவ்வளவு தூரம் நடக்க வைக்கிறாரு சார் இதுதான் பிஜி கொஞ்சம் இத பாக்குறீங்க சார் என்ன சார் சொல்றீங்க இங்க என்ன எப்படி கிடக்குது அய்யோ சார் இங்க என்ன நடக்குது சார் இவ்வளவு காரு எப்படி ஒரே இடத்துல ஒரு வாரத்துல மட்டும் இந்த ஒரு வாரத்துல மட்டும் திட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி ரெண்டு கார் இது மாதிரி ஆயிருக்கு உங்க காரோட செட்டி முப்பத்தி மூணு கார் யார் இந்த வேலையை பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல எங்களுக்கு ஒரு ஒரு ப்ரூஃப் கூட கிடைக்கல சில வண்டியோட பேர் பார்ட்ஸ் கிடைக்காம கூட போயிருக்கு அது நீ ஒன்னு ரெண்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு உங்க கார் இந்த நிலைமையில தான் இருக்கும்னு நாங்க நம்புறோம் சார் ஆமா சார் இப்படிதான் சார் கார் இருக்கு யாரு சார் இந்த வேலை எல்லாம் பண்றது ஓய்யோயோ நம்ம காரோட எல்லாம் மோசமா எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே இங்க பாத்தியா சிட்சடு ஒரு காரை அப்படியே நசுக்கி வச்சிருக்கான் டேய் யாரா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கறதே கண்டிப்பா அவன் ஒரு சைக்கோவா தான் இருப்பான் நினைக்கிறேன் சார் எப்படியாவது என்னோட காரை இப்படி பண்ணவன கண்டுபிடிச்சி கொடுங்க சார் இல்லைன்னா அவ்வளவுதான் ஏன் பாடி தான் சார் இங்க இருந்து நவர்லிங்க விடு ஒருத்த படவரா பிஜி தான் கேட்கற கேள்விக்குப்பட்டோம் பதில் சொல்லுங்க உங்க வீட்டுல சிசிடிவி கேமரா சார் எங்க வீட்டில கேமரா எல்லாம் எதுவும் கிடையாது சார் இருக்கு சார் ஒரு கேமரா இருக்கு சிச்சா நான் உழுவ பாக்குறதுக்காகவே அவனுக்கு தெரியாம நான் வச்சிருக்கேன் அப்ப இங்க நடக்க சம்பவம் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் சார் அப்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சூப்பர் சார் ஏன்னா இது வரைக்கும் எந்த கிரைம் நடந்த இடத்துலயும் சிசிடிவி இல்ல அதனாலயே இந்த கொலைகாரன் தப்பிச்சுக்கிட்டு இருந்தான் கண்டிப்பா அந்த சார் வாங்க ஆபீசர் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு சிசிடிவி செக் பண்ணி பாப்போம் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் காரை நான் கொளுத்துவேன் சார் ஆபீசர் செக் 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 ஒரு பிளாக் கலர் கார் ஒரு திருட்டு போயிருக்கு ஒரு பிளாக் கலர் கார் திருட்டு போயிருக்கு ஏதாவது ஆபீசர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா சீக்கிரமா ஒரு பிளாக் கலர் கார்

சரி பிஜி இப்போ இப்ப சொல்லு அந்த கேமரா எங்க இருக்கு உங்களாலுமே இந்த கேமரா இங்கதான் வச்சிருக்கு ஆமா சார் உங்களுமே கேமரா இங்கதான் இருக்கு இந்த சிட்சன் பையனுக்கு தெரிய கூடாதுன்ன அந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க சார் நானே உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாருங்க இங்க வாங்க இங்க வாங்க சார் ஏ பின்னாடியே வாங்க இப்ப பாருங்க சார் ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம் இதோ தெரியுது பாருங்க கேமரா எப்படி இந்த சிட்சன் பையனை உழவு பாக்கறதுக்காக தான் சார் இப்போதே ஒரு கேமராவை இங்க மாட்டி வச்சிருக்கிறேன் அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுனா அப்புறம் என்ன ஆகும் அதனால தான் சார் நான் சொல்லாம இருந்தேன் பாவி பேஜே இதரனால அந்த கேமரா அவ இங்க தான் என்ன கண்காணிச்சுட்டு இருந்தியாணி இருவன் அப்புறமா பாத்துக்கிறேன் இப்ப போயிட்டு நம்ம காரை யாவன் எப்படி பண்ணான்றதை பாப்போம் சார் இதோட ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து என்னோட லேப்டாப்ல தான் சார் இருக்கும் வாங்க நம்ம போயிட்டு லேப்டாப்ல பாப்போம் அப்ப இந்த வேலைய பண்ணவ எவன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார் என்னாச்சு பிஜி வந்தால இருந்தே லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு தவிர அதை அன்லாக் பண்ற மாதிரியே தெரியல ஐயோ சார் அது அது வந்து பாஸ்வேர்டு என்னன்றத மறந்துட்டு சார் ஒரே நிமிஷம் இருக்கு இப்போ அன்லாக் பண்ணிடுறேன்

சார் கார் பூரா பெட்ரோலை ஊத்தி வச்சிருக்கான் சார் அந்த லூசு பையன் சார் கொடுத்திருக்கு ரெடி ஆயிட்டான் சார் அவன் சார் 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 இதுக்கப்புறம் எதையுமே இருக்கானா சார் கேமராவே ஆஃப் ஆயிடுச்சு ஐயோ சார் ஒரு ஃபுட்டேஜ் கூட காணா சார் அதுக்கப்புறம் கேமராவே ஒர்க் ஆகாம போயிருக்கு சார் இதுக்கு மேல ஃபுட்டேஜ் தேவையில்ல பீஜி எனக்கு அந்த ஜோக்கரை நல்லா தெரியும் இவன் நானும் இத்தனை நாள் அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தவன் என்னது தெரியுமா சார் யாரு சார் அவன் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி அவன தெரியும் அப்ப தெரிஞ்சிருந்தா ஏன் இத்தனை நாள் பிடிக்காம இருந்தீங்க நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் பெரிய ரவுடி எல்லாம் கிடையாது பீஜி நம்ம தெரு வருமா நின்னுட்டு வரவங்க பொறவங்ககிட்ட எல்லாம் ஒரு ஷோ காட்டி பணம் சம்பாதிக்கிறவன் அவ்வளவுதான் ஆனா அவ ஏன் இந்த மாதிரி பண்ணுனானு தெரியல எதுக்கும் நம்ம ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம போலீஸ் வண்டி எடுத்துட்டு போவோம் அப்பதான் நம்ம எதுக்கு வந்து கொண்டுறதுக்கு அவனுக்கு சார் அவன் யாராவது இருந்துட்டு போட்டோம் அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் என் காரை இப்படி பண்ணதுக்கு அவனை நான் பழி வாங்கிய தீருவேன் சார் இப்ப சீக்கிரமா ஸ்டேஷன் போயிட்டு கார் எடுத்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ண போலாம் சார் இங்கதான் அவனோட வீடு இருக்கு அதுவும் இல்லாம ஷோ இங்கதான் பண்ணுவான் இதுக்குள்ளதான் நினைக்கிற பிஜி எக்காரத்தை கூட்ட அவட உயிரோட தப்பி தவறி அவன் மேல எதனாவது தாப்பு நடந்துச்சு ஒன்னு அரஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும் ஏன்னா மீதி பேருக்கும் பதில் சொல்லணும் பிஜி அங்க நிக்கிறான் பாரு ஏய் ஜோக்கர்

வா எப்படியோ சார் எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு என்னோட சிசிடிவி கேமரா மட்டும் இல்லைனா இவனை பிடிச்சிருக்கவே முடியாது சார் வாடா இன்னைக்கு பாத்துருவோம் என்ன பேஜி ஒரு வழியா எப்படியோ அந்த திருடனை பிடிச்சாச்சு போல இருக்கேன் ஆமா சிச்ச நான் அங்கேயே உனக்கு போட்டு தள்ளிடலான்னு இந்த போலீஸ் ஆபீசர் தான் வேணான்னு பயப்படுறாரு சரி இப்போ கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ மட்டும் இவங்க விசாரிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்றதை காட்டுற பாரு சிச்சன் அங்க பாரு அவரு போலீஸா விட்டாரு இரு அவர்கிட்ட போய் கேப்போம் நம்ம இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் பாய்ஸ் ஏன்னா இப்போ அரஸ்ட் பண்ணவன் சொல்றான் அவனோட ட்ரெஸ்ஸ யாரோ வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை அவன் கரெக்டா ப்ரூஃப் காட்டுறான் இந்த கேமரால எடுத்த டேட்டப்போ அவன் வேற ஊர்ல இருந்திருக்கான் அவனோட ட்ரெஸ்ஸ எவனோ ஒருத்தர் கடன் வாங்கிட்டு தான் போயிருக்கான் பீச்சி அப்ப பண்ணது இவன் கிடையாது சார் என்ன சார் இது அப்ப கடன் வாங்கிட்டு போனவன எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் அவன் மேக்கப் எல்லாம் போட்டுருந்தா அவன் மூஞ்சியும் தெரியல சார் என்ன சார் இப்படி இருக்கு ஐயோயோ அப்ப என்னோட காருக்கு பதில் யார் சொல்லுவாங்க எப்படியோ அவன் இந்த தான் பீச்சி இருப்பான் கண்டிப்பா நீ ஒண்ணு கவலைப்பட அப்ப கண்டுபிடிக்கிறக்கு இந்த வீடியோ பத்தாது பார்ட் டூ தான் போடணும் போல இருக்கு நண்பர்களே பார்ட் டூல அவனை எப்படியாவது பிடிப்போம்